ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு த சேனல். நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா குன்னூரில் இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 17 டிகிரி செல்சியஸில் இருக்குது. காலையில் வந்து 12வது மதியம் ஆக்சுவலாக. ஸோ மழை வேறு பெஞ்சு இருக்கனால செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. ஸோ இப்போ எதுக்கு நான் லூசமாக பேசுகிறேன் எனக்கே தெரியல. ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட் வந்துருக்கோம் சரிங்களா. ஸோ வந்து அப்பாவோட ஃப்ரெண்டோட காண்டாக்ட் வச்சு நான் வாங்கினேன். இது கமர்ஷியல் அவைலபிளாக எனக்கு தெரியல, பட் நான் வந்து உங்களுக்கு கமர்ஷியல் அவைலபிளாக தான் நான் அதை சொல்கிறேன் வீடியோவில் பின்னாடி. ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டி எஸ்டேட்டில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக குன்னூரில் கிடையாது. ஸோ இது வந்து குன்னூருக்கும் மேலே ஒரு 7 கிலோமீட்டர் சேலாஸ்னு ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக டி எஸ்டேட்டாக. ஸோ பின்னாடி சுற்றி எங்கேயுமே பில்டிங் கிடையாது. எனக்கு கோத்தகிரி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா சுற்றி பில்டிங் இருக்கும். பட் அதே மாதிரி வீடு தான் எதுவும். பட் இது இன்னும் டி எஸ்டேட்டில் இருக்கனால இன்னும் அது கொஞ்சம் எலிவேட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பில்டிங்லாம் இருந்தால் ஃபாகலாம் அவ்வளோவா வந்து செட்டில் ஆகி தெரியல. பட் இப்போ பாருங்க, எனக்கு ஃபுல்லாக ஃபாக் தான். ஆக்சுவலாக நான் அங்கேயும் டேக் போனேன், பட் அது ஃபுல்லாக ஃபாகுனால எனக்கு திருப்தியாகவே இல்லை. ஸோ நான் இன்னொரு டேக்கே வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் அந்த வீடு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். வீடு வந்து செம்ம லொக்கேஷனு, சுற்றி வீடில் நான் சொன்ன மாதிரி அது செம்ம எல்லாம் வேறு இருந்துச்சு. நைட்டு வந்து நாங்கள் 11 o'clock இங்கே வந்தோம். ஸோ அங்கே வந்து கேர் டேக்கர் இங்கே ஃப்ரண்ட் வீட்டில் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா 11 o'clock வந்தாலும் சேஃபே கிடையாது, ஈவினிங் 6 மேலே வந்தாலே சிறுத்தெல்லாம் இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அவர் அதனால தான் வந்து நாங்கள் வழி கண்டுபிடி எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு அவர் வெளியே வரல. ஏன்னா அவர் கிளியராக சொல்லிட்டார் வந்து சிறுத்தை இருக்கும், ஸோ வந்து 2-wheeler வரலாம் சேஃப் கிடையாது அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ நான் எங்களுக்குமே வந்து வெளியே போனோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு இடம் இது, நான் வெளியெல்லாம் காட்டுறேன். ஸோ அதனால போய் உங்களுக்கு வீடை காட்டுறேன், வாங்க பாப்போம். இப்போ நம்ம வீட்டில் என்டர் ஆகிட்டோம். இந்த ரூம் வந்து நார்மலாக கெஸ்ட்டு தான் வந்தாங்கன்னா வெளியே உட்கார வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக இதுவாக இருக்குது, திங்ஸாக இருக்குது. நம்ம ஹாலுக்கு போயிடலாம். அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபர்னிச்சர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக எல்லாமே சூப்பர். மேலே வந்து மேலே கட்டு வுட் ஃப்ளோரிங்கில் இருக்கும் மேலெல்லாம். ஏ வுட் ரூஃப்ல தெரியல. ஸோ நீங்கள் கிச்சன் பார்த்துருப்பீங்க. ஸோ கிச்சனில் டைனிங் ஹால் வந்து இன்டெகிரேட்டாக வந்துருச்சு. ஸோ அது வாஷ் பேசினோட. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு பால்கனி. ஸோ இங்கே தான் நான் இது வந்து வீட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கிற சைடு. ஸோ இப்படியே போனால் வீட் என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். ஸோ இதுவும் இதுவும் இன்டர் கனெக்டடாக இருக்கும் அப்படி. ஸோ இப்போ நம்ம அந்த செக்ஷன் அந்த வீட்டுக்கு போகலாம். ஸோ அதே ஹால்லேருந்து இன்னொரு பால்கனி. இது அப்படியே வெளியே வரப்போகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் த வீடு நான் சொன்ன இங்கே தான் அந்த திங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம், இது வந்து ஃபஸ்ட் ரூம், இது வந்து செகண்ட், இது இது லெஃப்ட் ஒரு ரூம் இருக்குது, அது இப்போ காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரூமு. ஸோ பெட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதுதான் வந்து ஹைலைட்டு, அது வந்து ரெஸ்ட் ரூம், அது நம்ம தேவை விட்டுருங்க. ஸோ இப்போ இதுதான் ஹைலைட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் தான். ஸோ நான் ஸ்க்ரீன் எடுத்துக்காட்டேன் தெரியுதா. இப்போ நான் பெட்டில் உட்காந்துருக்கேன், இப்போ தான் வியூ காலை எழுந்திரிக்கும் போது. பட் நான் என்ன பண்ணிட்டோம், அந்த ரூமில் இருந்தோம். நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூமில் இருந்தேன் இவ்வளோ நேரம். ஸோ நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது ஹில்லோட பார்க்கலாம் மேலே. ஸோ இப்போ மழை பெய்ஞ்சே இருந்தால் நைட்டு செம்மையாக இருந்திருக்கும். பார்ப்போம் நைட்டு மழை பெய்தானே. அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த கிளாஸ் வியூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோயிங் டு த நெக்ஸ்ட் ரூம். அதுக்கப்புறம் இந்த ரூம் ஓகேங்களா. ஸோ இதில் அதே மாதிரி பெட்டு, இது கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது, பட் அதுதான் பெட்டராக இருந்தது. ஏன்னா அதில் வியூ வந்து இன்னும் பயங்கரமாக இருந்தது. ஸோ இதுவும் அதே மாதிரி அதே மாதிரி தான், சிமிலர் டைப் ஆஃப் இது தான். ஸோ இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா மழைலாம் தெரிஞ்சிருக்கும் சில ஃபாக் இல்லை நான் சொன்ன மாதிரி. ஸோ அது வந்து ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த கீழே தான் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற ஹவுஸ் எங்களை. இப்போ வந்து ஃபுட்டு கொடுத்தாரு, அவர் எல்லாமே வந்து கொடுத்துட்டாருங்க. ஸோ அவர் தான் அந்த ஹவுஸ்லாம் இருக்காது. ஸோ அந்த மழை வந்து மறைச்சிருச்சு ஆக்சுவலாக, எனக்கு வியூ இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக வந்துட்டு டீப் பிளான்டேஷன் தான். எங்களுக்கு அடுத்த வீடே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த லென்த்தாக தள்ளி பார்க்கலாம், அதுதான் அந்த ஊர். அங்கேருந்து நாங்கள் இப்போ கீழே வந்துருக்கோம், 3 kilometers 4 kilometers கீழே வந்து தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு இது வந்து இன்னொரு ஊருக்கு போகிற ரோடு. ஸோ இதுக்கு இடையில வந்து எந்த பில்டிங்ஸுமே கிடையாது, ஒரு ரெண்டு ஊருக்கு இடையில. அதில் இது மட்டும்தான் வந்து மெயினாக ஒரு இடம். ஸோ இந்த டீ பிளான்டேஷனுக்குள்ளே வேறு வந்துட்டதுனால பயங்கரமான லொக்கேஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து எங்கள் பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வ்ளாகில் போவோம், ஏன்னா எங்களுக்கு எந்த பிளானும் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு இந்த வீடு வந்து கமர்ஷியல் அவைலபிளாக இருக்கா இல்லையா எல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் இப்போது நைட்டு ஸ்டே பண்ணுறது, காலையில் லஞ்ச் எப்படி இருந்துச்சு எல்லாமே நான் போகிறேன் வ்ளாகில். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வீடோட என்ட்ரன்ஸ், நான் இங்கே தான் பேசிட்டு இருந்தேன் அப்போது. ஸோ அதுதான் வந்து கேட்டு. ஸோ எதுக்கு வந்து இவ்வளோ ஃபென்சிங் போட்டுருக்காங்க, நான் சொன்ன மாதிரி வந்து சிறுத்தெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஃபென்சிங் வந்து இருக்குது. பட் எதுவும் தாண்டி நினைக்கிறேன், எனக்கு தெரியல, ஒரு ஐடியா இல்லை. பட்
என்ன சொன்னார், அந்த கேட்டை வந்து இங்கே பூட்டி வச்சுக்கோங்க, மெயின் கேட்டை சரி, இந்த இந்த வுட்டின் கேட்டையும் சரி, வெளியில் வந்து நைட்டு வரவே வராதிங்கன்னு சொன்னார். ஸோ நாங்கள் வெளியே போக போகிறது இல்லை, அப்படி தான் நினைக்கிறோம் அட்லீஸ்ட். பட் நாங்கள் நேற்று நைட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் 11:00 வந்தோம். ஸோ அது வந்து பெரிய மிஸ்டேக் தான். இதுதான் வந்து அந்த வீடோட அவுட் சைடு. ஸோ இது வந்து அந்த பெட்ரூம்லேருந்து நாங்கள் பார்த்த வியூ. ஸோ இந்த சைடு தான் பார்த்துருக்கோம், டீ பிளான்டேஷன். ஸோ இப்போ நாங்கள் இந்த சைடு தான் உங்களுக்கு காமிச்சேன், அந்த மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், அந்த பக்கம் ஸ்லோப் இருக்குது, ஸோ அந்த பக்கம் நம்ம வாக் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் அந்த வீடு. ஸோ உங்களை நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, காலையில் வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. ஸோ அப்போ தான் எந்திரிச்சோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இந்த கிளாஸ் டோர், இப்போ நான் வெளியே வந்தேன் இல்லையா, ஸோ அதான் அப்படியே பெட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிஞ்சது, இந்த வியூ தான் தெரிஞ்சது உள்ளேருந்து. வேறு லெவல் வியூ ஆக்சுவலாக, காலையிலே உங்களுக்கு அந்த மிஸ்ட் எல்லாமே அப்படியே தெரியும். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் எந்திரிக்க மாட்டோம் அப்படின்னு தான் படுத்தோம், பட் நாங்கள் காலையில் 6:30 முழிச்சிக்கிட்டோம். ஸோ அதுதான் அதுக்குலாம் தூக்கம் வரல, பட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தூங்கினாலும் நல்லா தூங்கிட்டோம். அந்த குளிர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியவில்லை. இப்போ எனக்கு செம்மையாக குளிர், இங்கே நிற்கிறேன் பயங்கரமாக குளிருது, பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குளிர் தெரில. உள்ளே வந்து நல்லாவே ஒரு இன்சுலேட்டடாக இருந்தது. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெசார்ட்டுக்கு போகிற என்ட்ரன்ஸ் இல்லைங்களா. ஸோ இங்கே தான் போட்டு நாங்கள் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் நிறையா கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் போய் சேர்ந்தோம். ஸோ இதான் வந்து அந்த என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் அந்த ரிசார்ட் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் எனக்கு நைட் வந்து சவுண்டு கேட்டேன்ஸ் எங்களுக்கு தெரியல, பட் இப்போ வந்து பார்த்தோம் இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் சொல்ல முடியாது, சின்னதாக ஒரு ஸ்லோஸில் கேஸ்கேட் மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு கார் லோடு இருக்குது, கார் வெயிட் பண்ணுறது.